இலங்கைக்குள்ளும் நுழைந்து விட்டதா நிபா வைரஸ். நிபா வைரஸ் தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை செய்தி என்ன? நிபா வைரஸ் எவ்வாறு பரவுகின்றது? எதனால் பரவுகின்றது? நிபா வைரஸ் தொற்றை எவ்வாறு அறிந்து கொள்வது? அதற்கான அறிகுறிகள் என்ன? இந்த வைரசினுடைய பாதிப்புகளிலிருந்து எவ்வாறு எம்மை பாதுகாத்துக் கொள்வது? இவை தொடர்பாகவே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். கடந்த வாரம் கேரளாவினுடைய கோழிக்கோட் பிரதேசத்தில் உள்ள சில முக்கியமான பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன. அதாவது முழுமையாக லாக்டவுன் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவினுடைய கோழிக்கோட் பிரதேசத்திலிருந்து மக்கள் வெளியேறுவதும் கோழிக்கோட் பிரதேசத்திற்குள் நுழைவதும் முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கேரளாவிற்குள்ளே சுற்றுலா பயணிகள் உள்நுழைவதும் தடுக்கப்பட்டுள்ளது. கேரளா முழுவதும் முகக்கவசம் அணிவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து வெளியேறுவோர் தொடர்பாக பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேரளாவை சுற்றியுள்ள தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா எல்லை பிரதேசங்களிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் நிபா என்கின்ற வைரஸ் தான். கடந்த வாரம் இந்த நிபா வைரஸ் தொற்றினால் கேரளாவில் 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த உயிரிழப்புகளுக்கு பின்பே கேரளாவில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தற்போது இலங்கைக்குள்ளும் நிபா வைரஸானது நுழைந்திருக்கலாம் என சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை செய்தியை இன்று வெளியிட்டுள்ளார்கள். பல நாடுகளில் ஏற்பட்டுள்ள நிபா வைரஸ் தொற்றானது இலங்கைக்குள்ளே நுழைவதை தடுப்பதற்காக துறைமுகத்திலோ அல்லது விமான நிலையங்களிலோ எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொது பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த பயங்கரமான நிபா வைரஸானது தெரிந்தோ தெரியாமலேயோ நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க கூடும் என பொது பரிசோதகர் சங்கத்தினுடைய தலைவர் உப்புல் ரோஹன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரளாவில் இருந்து எந்தவிதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் எந்தவிதமான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு பட்ட நபர்கள் இலங்கைக்குள்ளே வந்திருக்கலாம். எனவே இப்படியான நிலைமையில் நாட்டுக்குள்ளே நிபா வைரஸானது நுழைந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருப்பதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த முக்கியமான செய்திதான் நிபா வைரஸானது இலங்கைக்குள்ளே நுழைந்துவிட்டால் அல்லது இலங்கைக்குள்ளே தொற்றுகள் பரவியிருந்தால் அந்த வைரஸை ஆய்வு செய்வதற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செயற்திட்டங்களும் இல்லை என சுகாதார நிபுணர்களுடைய சங்கம் இன்றைய தினம் எச்சரிக்கை செய்தியையும் வெளியிட்டுள்ளார்கள். பல மில்லியன் ரூபாய் செலவில் முல்லேரியாவில் கட்டப்பட்ட ஒட்டுண்ணி ஆய்வு கூடமும் சரியான விதத்தில் பராமரிக்கப்படாததன் காரணத்தினால் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று நாட்டிற்குள்ளே பரவலடையும் போது அதற்கான வேலை திட்டங்களை முன்னேற்பாடுகளை முதலில் இருந்து தயார்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இதற்கு பிறகு யாராவது உயிரிழந்து அவர் உயிரிழந்ததற்கான காரணம் நிபா வைரஸ் தொற்றுதான் என்று கண்டறியப்பட்டு அதற்கு பிறகுதான் நிபா வைரஸ் தொற்று தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற மோசமான நிலையே தற்போது இலங்கையில் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு விடயத்திலும் முன்னாயத்த வேலைப்பாடுகளை யாருமே மேற்கொள்ள மாட்டார்கள். எந்த விதமான துறைகளும் மேற்கொள்ள மாட்டாது. அவ்வாறான வேலை திட்டங்களுக்கு பண ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவற்றிலே ஊழல் மோசடிகளை மேற்கொண்டு அவற்றினை செயற்படுத்த முடியாத அளவுக்கு மாற்றியிருப்பார்கள். இதுதான் இலங்கை அரசியலினுடைய நிலைமை. கொரோனா தொற்றின் போதும் சரியான நேரத்தில் எந்தவிதமான விழிப்புணர்வுகளும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. கொரோனா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்ததற்கு பிறகுதான் அதற்கான விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்கி பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள். இதன் விளைவாகத்தான் இலங்கையில் கொரோனா தொற்றும் வீரியமானது. தற்போது நிபா வைரஸ் தொடர்பாகவும் அவ்வாறுதான். மக்களிடத்திலே நிபா வைரஸ் தொடர்பான எந்தவிதமான விழிப்புணர்வுகளும் வழங்கப்படவில்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நிபா வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வை வழங்குவதற்காகத்தான் நான் இந்த காணொலியை பதிவிட்டுள்ளேன். நிபா வைரஸ் என்றால் என்ன? நிபா வைரஸ் எவ்வாறு பரவுகின்றது? நிபா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் எவ்வாறான அறிகுறிகள் தென்படும்? நிபா வைரஸிலிருந்து எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். இந்த விடயங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து வைத்திருப்பதன் மூலமாகத்தான் முழுமையான நோய் தொற்றிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆயிரத்தி 1998 மலேசியாவினுடைய நிபா என்கின்ற கிராமத்திலேயே இந்த நிபா வைரஸ் முதன்முதலாக கண்டறியப்பட்டது. கொரோனா வைரஸானது எவ்வாறு வௌவால் இனத்திலிருந்து வெளியானதாக குறிப்பிடப்படுகின்றதோ அதே போன்றுதான் இந்த நிபா வைரஸும் வௌவால் இனத்திலிருந்தே வெளியானதாகவே குறிப்பிடப்படுகின்றது. தற்போது கேரளாவில் அதிகளவான நிபா வைரஸ் தொற்றுக்கள் கண்டறியப்பட்டிருப்பதற்கான காரணம் கேரளாவினுடைய இயற்கை கட்டமைப்பு தான். இதே போன்றதொரு இயற்கை கட்டமைப்பு தான் இலங்கையிலும் காணப்படுகின்றது. அதாவது கேரளா அதிகளவான மலை வீழ்ச்சிகளையும் அதிகளவான மலை காடுகளையும்
நிபா வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒருவருக்கு ஆரம்பமாக காய்ச்சலே ஏற்படும். இந்த காய்ச்சல் தொடர் காய்ச்சலாக இருக்கும். காய்ச்சலோடு சேர்ந்து தலைவலி, இருமல், வாந்தி ஏற்படும் மனநிலை, வறண்ட தொண்டை மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் தென்படும். அதிகமானோருக்கு தொடர்ச்சியான காய்ச்சலும் வாந்தி ஏற்படக்கூடிய மனநிலையும் தாங்கிக் கொள்ள முடியாத தலைவலியும் ஏற்படுவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். கொரோனா தொற்றின் போது எவ்வாறு சுவாசிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுமோ அதே போன்றதொரு சூழ்நிலை தான் காணப்படும். எனவே 4 தொடக்கம் 10 நாட்களில் இது போன்ற அறிகுறிகளே தென்படும். இந்த அறிகுறிகளை தொடர்ந்து நிப்பா வைரஸ் ஆனது வேகமாக தாக்கத்தினை ஏற்படுத்த துவங்கும். நுரையீரல்கள் இரண்டும் பாதிப்புக்குள்ளாகி நியூமோனியா நிலைக்கு தள்ளப்படும். இந்த நியூமோனியா நிலை அதிகரிப்பதன் காரணமாகவும் அதிகளவான நபர்கள் உயிரிழக்கின்றார்கள். அத்தோடு இந்த நிப்பா வைரஸ் ஆனது சுவாச தொகுதியை மாத்திரம் தாக்காது, மனிதனுடைய மூளையையும் தாக்கும். மனித மூளையில் கட்டிகளை ஏற்படுத்தி இரத்த கசிவையும் தோற்றுவிக்கும். இதன் விளைவாக கோமா நிலைக்கு சென்று அவர்கள் உயிரிழந்து விடுவார்கள். எனவே ஒப்பீச்சளவில் நிப்பா வைரஸ் தொற்றானது கொரோனா வைரஸ் தொற்றை விட குறைவாக பரவினாலும் நிப்பா வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகவும் பாரதூரமானதாகும். இன்று வரை நிப்பா வைரஸ் தொற்றிற்கு எந்தவிதமான தடுப்பூசிகளும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே எவ்வாறு தொற்றுக்குள்ளானவரை காப்பாற்றுவது என்கின்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். கொரோனா தொற்றின் போது எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றதோ அதே போன்ற சிகிச்சைகள் தான் இதற்கும் வழங்கப்படும். தொற்றுக்குள்ளான நபர் தனிமைப்படுத்தப்பட்டு அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாப்பதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படும். நிப்பா வைரஸ் தொற்றினை தடுப்பதற்கான பல வழிமுறைகள் காணப்படுகின்றன. தற்போதைய சூழ்நிலையில் நிப்பா வைரஸ் தொற்றினுடைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதனால் நீங்கள் பழங்களை சாப்பிடும் பொழுது மிகவும் கவனமாக அந்த பழங்களை பார்த்துவிட்டு சாப்பிடுங்கள். அந்த பழங்களில் ஏதாவது எச்சங்கள் படிந்துள்ளதா, வௌவால்களுடைய பற்கள் பதிந்துள்ளனவா என்பனவற்றை பார்த்துவிட்டு சாப்பிடுங்கள். குறிப்பாக கீழே விழுந்துள்ள பழங்களை சாப்பிடுவதை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இவை தொடர்பாக வழிகாட்டுங்கள். அடுத்து எப்போதும் உங்களுடைய கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய கைகளையும் கால்களையும் ஆடைகளையும் சுத்தமாக வைத்து
கொள்வதன் மூலம் இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விடயம் முகக்கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். மக்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். தொற்றுக்குள்ளானவர்களிடமிருந்து விலகி இருப்பதே சிறந்ததாகும். ஏனென்றால் நிப்பா வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதற்கு பின்பு அவர்களை சிகிச்சை செய்த வைத்தியர்களில் அதிகமானோர் இறந்து விட்டார்கள். எனவே தயவு செய்து இவ்வாறான அறிகுறிகள் உங்களிடத்தில் தென்பட்டால் முதலில் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த தொற்று பரவுவதை எங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த மிக முக்கியமான விடயம் தான் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வௌவால்கள் சாப்பிட்ட பழங்களை செல்ல பிராணிகள் சாப்பிடுவதன் மூலமாக அல்லது வௌவால்களுடைய எச்சங்களை செல்ல பிராணிகள் மிதிப்பதன் மூலமாக இலகுவாக செல்ல பிராணிகளையும் நிப்பா வைரஸ் தொற்றானது பாதிப்புக்குள்ளாக்கிவிடும். இதற்கு பிறகு செல்ல பிராணிகளிடமிருந்து உங்களுக்கும் இலகுவாக நிப்பா வைரஸ் தொற்று பரவி விடுகின்றது. எனவே தயவு செய்து இவை தொடர்பான விடயங்களில் நீங்கள் கூடிய கவனம் செலுத்துவது காலத்தின் தேவையாகும். இந்த நிப்பா வைரஸ் தொடர்பான முழுமையான விழிப்புணர்வு உங்கள் மத்தியில் இருந்தால் மக்களிடத்தில் இருந்தால் இந்த வைரஸினுடைய தாக்கத்தினை எங்களால் ஓரளவாவது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் நிப்பா வைரஸ் ஆனது வேகமாக பரவுமாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் பாரதூரமானதாகவே அமையும். தற்போது இலங்கையில் வைத்தியசாலையிலே மருந்துகள் இல்லாமல் ஒரு தரப்பினர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். தரமற்ற மருந்துகளாலும் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுடைய பற்றாக்குறை காரணமாகவும் உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியாமல் பலர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். தரமற்ற சுகாதார நிலைமைகள் காரணமாகவும் பல்வேறுபட்ட நபர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். வறுமையினால் மக்கள் மருந்துகளை பெற்றுக் கொள்ள முடியாமலும் உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியாமலும் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் நிப்பா வைரசும் இலங்கையை தாக்குமாக இருந்தால் இலங்கை மக்களுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக மாறிவிடும். இலங்கை அரசு எப்போதும் ஒரு ஆபத்து ஏற்பட்டதற்கு பிறகுதான் அவை பற்றி சிந்திப்பார்கள். அவை தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு வழங்குவார்கள். இதனால் எந்தவிதமான பயன்களையும் இலங்கை மக்கள் அடைந்து கொள்ளப் போவதில்லை. எனவே இவர்களை நம்பியிருக்காமல் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த நிப்பா வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வையும் பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே நாம் தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.